பாரம்பரியத்துக்கு ஏற்பட்ட வரலாற்று அவமானம். மனிதநேய ஜனநாயக கட்சி கருத்து. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ வெளியிட்ட அறிக்கையில், நாடாளுமன்றத்தில் தேசிய குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்த அகதிகள் 5 ஆண்டுகள் தங்கியிருந்தால் உரிய மூல ஆவணங்கள் இல்லாவிடினும் அவர்கள் இந்திய குடியுரிமை பெறலாம் என புதிய சட்டம் கூறுகிறது. இதில் இந்து, பௌத்தர், சீக்கியர், ஜைன, கிறித்துவர் உள்ளிட்டோர் அடங்குவர் என கூறியிருப்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இதில் முஸ்லிம்களையும் இலங்கை தமிழர்களையும் சேர்க்காதது ஏன் என்ற கேள்வி வலிமையாக எழுகிறது. மதத்தாலும் மொழியாலும் காழ்ப்புணர்ச்சியை காட்டும் ஒரு சட்டத்தை ஆதரித்த அனைவரும் இந்தியாவின் பாரம்பரிய கண்ணியத்திற்கு இழக்கையும் வரலாற்று அவமானத்தையும் தேடி கொடுத்துள்ளனர். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.